வணக்கம். February 15 இன்னைக்கான 2வது வீடியோ. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஜனவரி மாதத்திற்கான இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாவை அறிவிச்சிருந்தாங்க சில தினங்களுக்கு முன்னாடி. 6.52% இருந்தது. டிசம்பரில் 5.72% இருந்தது. அதிகரித்த செய்தியை நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இதனால் ஆர்பிஐ அவங்களுடைய அடுத்த மீட்டிங்கில் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஃபாரன் அனலிஸ்ட் கருதுவதாக நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற தகவல் என்னென்னா, மத்திய அரசு சில பொருட்களுடைய டேக்ஸை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் காரணமாக, இன்ஃப்ளேஷன் காரணமாக, அவங்க குறிப்பாக சொல்லியிருக்கிற பெயர்கள் பார்க்கும்போது எரிபொருள் மற்றும் சோளம். சோளத்துடைய இம்போர்ட் டியூட்டி 60% இருக்குது போல தெரியுது. ஸோ அது குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ இதை கொண்டு வருவாங்க? பிப்ரவரி மாதத்துடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் பார்த்ததற்கு பிறகு இது கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். பிப்ரவரி மாதத்துடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா மார்ச் மாதத்தில் வெளியிடுவாங்க. ஸோ அதற்கு பிறகு இதை அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த ஒரு தகவலுங்க, ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ச்சியாக இப்போ விற்பனையில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஷேர்ஸை விற்றுக்கிட்டு வராங்க, நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன என்ன காரணம் அதற்குன்றது 4 காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். முதல் காரணமாக, இன்ட்ரெஸ்ட் ரேட் உலகம் முழுவதும் சென்ட்ரல் பேங்க்ஸ் உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக டெவலப்டு கண்ட்ரீஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்துவது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஷேர்ஸை விற்பனை செய்து அந்த பணத்தை கொண்டு போய் அங்கே முதலீடு செய்கிற கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு அவங்க கருதுகிறாங்க. அதுதான் முதல் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது காரணம், இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக கீழே போய் கொண்டிருக்கு. அவங்க ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. September 2021 73 ரூபாயாக இருந்தது. October 2022 83 ரூபாயாக இருக்குது. அதாவது 13 மாதத்தில் 12% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஸோ இது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கன்வர்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஷேர்ஸை விற்பனை செய்து அவங்க சொந்த காசுக்கு அது அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, கன்வர்ஷன் பண்ணும்போது அதில் கொஞ்சம் இழப்பு ஏற்படுது. ஸோ அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவதாக, யூஎஸ்ஏல ரிசெஷன் வரும் அப்படின்ற ஒரு அபாயம் இருந்து கொண்டே இருக்குது. இப்போ இந்த ஆண்டு அந்த ரிசெஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதை நம்ம முன்னே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, சைனா ரீஓப்பன் ஆகுது. கோவிடுக்கு பிறகு வந்து ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு சைனாவுடைய எக்கனாமி. இப்போது கடந்த ஆண்டும் பார்க்கும்போது அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் கீழே தான் போயிருந்தது. நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தது கடந்த ஆண்டு. ஸோ இப்போ வந்து ஆட்கள் வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து ஷேர்ஸை விற்பனை செய்து அது ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அங்கே முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சைனா மறுபடியும் ரீஓப்பன் ஆகுது. ஸோ அவங்களுடைய எக்கனாமி அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. என்டிடிவியில் மற்றொரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் கம்பெனி ஒரு 5 கம்பெனியில் அதிகமாக அவங்க விற்பனை நடத்தியிருக்கிறாங்க கடந்த 1 ஆண்டில். அந்த பட்டியலில் கொடுத்துருக்கிறாங்க. டெக் மஹிந்திராவில் அவங்க December 2021 35.36% ஸ்டேக் வைத்திருந்தாங்க. அதே December 2022 அதை குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 28% குறைச்சிருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து ஜூபிலன்ட் ஃபுட் ஒர்க்ஸ், டாமினோஸ் பீஸா நடத்தக்கூடிய நிறுவனம், அதில் 39.77% ஸ்டேக் வைத்திருந்தாங்க December 2021. December 2022 26.77% மட்டுமே. நவீன் ஃப்ளோரனில் 25.25% இப்போ 19.19% குறைச்சிருக்கிறாங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் அவங்க December 2021 31% ஸ்டேக் வைத்திருந்தாங்க. இப்போ December 2022 15.5% குறைச்சிருக்கிறாங்க. பல்ராம்பூர் சீனி மில்ஸில் December 2021 20.37% ஸ்டேக் வைத்திருந்தாங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இப்போ December 2022 அதை 13.86% குறைச்சிருக்கிறாங்க. ஐஷர் மோட்டார்ஸ் கம்பெனிக்கு சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 4,007 ரூபாய். அதே போல் சிட்டியும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 4,400 ரூபாய் ஒரு ஷேருக்கு. இப்போ 3,300 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க ஐஷர் மோட்டார்ஸ். ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 4,250. நொமுரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க நியூட்ரலாக. ஆனால் என்ன டார்கெட் அப்படின்றத எனக்கு சரியாக எடுக்க முடியலைங்க. ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே ஒரு ஷேருக்கு 4,100 ரூபாய். மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 3,553. எஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 3,942 ரூபாய் ஒரு ஷேருக்கு.
முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதானி குரூப் ஸ்டாக்ஸில் 4 கம்பெனிகளை விற்பனை செய்திருக்கிறாங்க ஜனவரி மாதத்தில். ஒரே ஒரு ஸ்டாக்கு தான் அவங்க கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க ஜனவரி மாதத்தில், தகவல் கிடைத்தது மின்ட் பத்திரிகையிலிருந்து. எந்த கம்பெனியில் ஷேர்ஸை வாங்கியிருக்காங்கன்னா அதானி போர்ட்ஸில் அவங்க கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. எந்தெந்த அதானி குரூப் கம்பெனிஸில் விற்பனை நடத்தியிருக்கிறாங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி டிரான்ஸ்மிஷன் மற்றும் அம்புஜா சிமெண்ட்ஸுடைய ஷேர்ஸை டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விற்பனை செய்திருப்பதாக மின்ட் பத்திரிகையில் தகவல் வெளியாகியிருக்கு. பிவிஆர் நிறுவனம் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. பிளாக் ராக் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. பிப்ரவரி 10 அவங்களோட ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 3.18% 3% குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 109,000 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க பிப்ரவரி 10 பிளாக் ராக். கோ ஃபேஷன் கம்பெனிக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் ஆகியிருக்கு. லாங் டேர்முக்கு A- ஏஆக அப்கிரேட் ஆகியிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கும் அப்கிரேட் நடந்திருக்கு. A2+ A1 உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிஎம்டபிள்யூ இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 20 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 24. ஐடிடி சிமெண்டேஷன் இந்தியா லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இன்ட்ராடேல நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 833 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் இது. ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டுவதற்காகத்தான் இந்த ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க ஐடிடி சிமெண்டேஷன் இந்தியா லிமிடெட். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களும் சாஃப்ரான் ஹெலிகாப்டர் இன்ஜின்ஸ் அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதற்காகனா சில ஏர்கிராஃப்ட் இன்ஜின் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இண்டஸ்இன் பேங்க் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. பார்வையற்றோர் இந்திய கிரிக்கெட் அணிக்கு அவங்க பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க. 3வது முறையாக தொடர்ச்சியாக அவங்க உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டீமுக்கு அவங்க பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க. இந்தியர்களை பெருமைப்படுத்தியதற்காக அவங்கள பெருமைப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி இண்டஸ்இன் பேங்க் வந்து அவங்களுடைய மும்பை ஆஃபீஸில் இந்த பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க. நாட்கோ ஃபார்மா குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவல். வெல்வர்த் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கிங் வந்து நாட்கோ ஃபார்மாக்கு பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 505 அப்படின்ற அந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இப்போதைக்கு நாட்கோ ஃபார்மா. 2வது முறை 505 அது இப்போ டெஸ்ட் பண்ணுது. போன முறை வந்து March 2020 டெஸ்ட் பண்ணிச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல தெரியுதுங்க. ஸோ இப்போதைக்கு அங்கேருந்து அது ரீபவுண்ட் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தற்போதைய லெவல் 537 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நாட்கோ ஃபார்மா. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை வாங்குவதற்குன்னு சொல்லியிருக்காங்க வெல்வர்த் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக் புரோக்கிங். அவங்க சொல்லியிருக்கிற மேஜர் சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குன்னா அந்த 505 லெவலில் இருந்து 410 இடையே ஒரு சப்போர்ட்டாக இருப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 95 புள்ளிகள் அவங்க சப்போர்ட் ஜோனாக வைத்திருக்கிறாங்க. இந்த 95 புள்ளிகள் சப்போர்ட் ஜோனாக அவங்க சொல்லியிருப்பது எனக்கு ஏதோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த 95 ஒரு சப்போர்ட் ஜோனை வைக்கக்கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுபது ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. அதுவும் 536 ரூபாய் தான் அந்த ஸ்டாக்குடைய மதிப்பு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து ஒரு ஜோனாக வைக்கிறது சரியா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் வெல்வர்த் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கிங் என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் ஒரு சப்போர்ட் ஜோனாக அவங்க கருதுகிறாங்க. சரி எப்போ வாங்கலாம்னா இப்போ இருக்கிற லெவல்லேருந்து வாங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எப்போல்லாம் ஷேர் கீழே போகுதோ 410 அந்த 505 அந்த ஜோனுக்குள்ளே போகுதோ அப்போல்லாம் வாங்க ஆரம்பிக்கலாம்னு அவங்க பரிந்துரை கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டாரெட்லே 1250 ரூபாய். அதாவது தற்போதைய லெவல்லேருந்து 132% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுகிறாங்க வெல்வர்த் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கிங். அவங்க ஸ்டாப் லாஸும் கொடுத்துருக்கிறாங்க. டெய்லி க்ளோசிங் பேசிஸில் 400 கீழே போச்சுன்னா அது ஸ்டாப் லாஸாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து ரிஸ்க் டு ரிவார்டு ரேஷியோ நல்லாவே இருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிஸ்க் டு ரிவார்டு ரேஷியோனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.